வணக்க மக்களே தமிழில் பாஸ் சீசன் செவன் ரொம்பவே ஆரம்பிக்கப்பட்ட விறுவிற்பாக ஓடிக்கொண்டிருக்கு இந்த நேரத்தில் விசித்ரா அவர்கள் வனிதா அவர்களினுடைய மகளின் ரிலேஷன்ஷிப்பு ஆபத்தில் இருக்குதுன்னு அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்களா ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வனிதா விஜயகுமாரின் மகள் ஜோவிகா ஆபத்தான நபரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதாக பிக்பாஸ் போட்டியாளர் விசித்ரா சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொமோக் காட்சிகள் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசனில் பல்வேறு சண்டைகள் சர்ச்சைகள் அரங்கேற வண்ணம் இருக்குது அந்த வகையில் இந்த சீசனில் முதந்தலில் வெடித்த பெரிய சண்டை அப்படின்னா அது ஜோவிகா விசித்ரா இடையேயான மோதல்தான் ஜோவிகா அடிப்படை கல்வியாவது படிக்கணும் அப்படின்னு விசித்ரா சொன்னதற்கு ஜோவிகா எதிர்த்து சண்டையிட்டு பேசியிருந்தாங்க இந்த விவகாரம் பிக்பாஸ் வீட்டில் மட்டுமில்லாமல் சமூக வலைதளங்களும் விவாதப்பொருளாக மாறுச்சு அப்போது ஜோவிகா விசித்ராவை மரியாதையாக ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பேசலை மரியாதை குறைவாக பேசியிருந்தாங்க இதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க சமூக வலைதளவாசிகள் மறுபுறம் ஜோவிகாவுக்கு ஆதரவாகவும் சிலர் குரல் கொடுத்து வந்தாங்க இந்த பிரச்சனை முடிந்த பின்னர் ஜோவிகா விசித்ரா இருவரும் சமாதானமாகி மீண்டும் ஒன்றாக சேர்ந்துட்டாங்க ஆனால் கடந்த வாரம் மாயாவின் புள்ளி கேங்குடன் சேர்ந்து ஜோவிகா பேசிய பேச்சுக்கள் விசித்ராவை கடுமையாக பாதித்தது ஏசிய நெட் உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா எதற்காக இவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியாகவும் அது பற்றி தற்போது தினேஷிடம் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துருக்குறாங்க விசித்ரா அதன்படி நான் கேம்னு நினைச்சு ஆடலை இவங்களை வலையில் வந்து விழுறாங்க ஜோவிகா பற்றி பேசும்போது யதார்த்தமாக தான் நான் படிப்பு பற்றி சொன்னேன் அதை பெரிய பிரச்சனையாக்கினது அவ தான் இதற்கு பதில் அடித்த தினேஷ் அவங்க கேம் ஆடிட்டு நான் விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல ஒருவேளை அது அவங்களோட கேமாக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு இது பற்றி பேசிய விசித்ரா என்னை பொறுத்த வரைக்கும் அவள் பாய்சனஸ் அவள் கூட இருக்கிற எல்லாமே விஷங்க அதனால அவளும் அது மாதிரி தான் யோசிப்பா இருப்பா அப்படின்ற மாதிரியாகவும் மாயா பூர்ணிமா ஆகியோரையும் சைடு கேப்பில் சொல்லியிருக்கிறாங்க விசித்ரா ஜோவிகா பற்றி விசித்ரா பேசி இந்த பிரமுக் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வளம் வந்துட்டுருக்கு என்னதான் இவங்க உள்ளே இருந்துக்கிட்டு பல விஷயங்கள் சொன்னாலும் கூட மக்களும் அதை கவனித்து வந்துட்டு தான் இருக்காங்க எந்தளவுக்கு ஒரு விஷயத்தில் உண்மை இருக்குது இல்லை அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் இவங்க என்னென்னதான் பேச போகிறாங்க எப்படி இப்படி கேமை நகர்த்தி கொண்டு போகிறாங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது போன்ற விஷயங்களை பற்றி அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்